தாராபுரம் அருகே 2 வயது குழந்தையை கொலை செய்த தாய் உட்பட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டண்டம் முண்டுவேல் பட்டினத்தைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். கூலி தொழிலாளியான இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த அனிதா என்பவருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கத்தின் காரணமாக அனிதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தபோது அவருக்கு 17 வயது என்பதால் கர்ப்பத்துக்கு காரணமான மோகன்ராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே அனிதாவுக்கு உடுமலையைச் சேர்ந்த நபருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த தம்பதிக்கு கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பிரசவத்திற்கு பின்னர் அனிதா உடுமலையில் உள்ள கணவர் வீட்டிற்கு செல்லாமல் தாய் வீட்டிலேயே இருந்துள்ளார். அப்போது அவருக்கு மீண்டும் மோகன்ராஜுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனிடையே மோகன்ராஜ் மீதான போக்சோ வழக்கு விசாரணைக்கு வர உள்ளதால் இருவரும் அச்சமடைந்துள்ளனர். இதனிடையே அனிதாவின் வீட்டில் அவரது முதல் மகன் தினேஷ் சடலம் கிடந்துள்ளது. இதுகுறித்து குண்டண்டம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அனிதாவும் மோகன்ராஜும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு பயந்து தினேஷை கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் குண்டண்டம் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.